வெல்கம் டு பிரியா சிசில் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடை, அடை தோசை. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 கப் பச்சரிசி ரா ரைஸ் எடுத்திருக்கேன், 250 கிராம்ஸ். 1 கப் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு ரைஸ் ஆட் பண்ணுறோம் அடை தோசைக்குன்னா, கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்கு தான். இது நல்லா கலைஞ்சிட்டு 2 ஹார்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம். அடுத்தது என்ன பருப்புலாம் ஆட் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். 1/2 கப் துவரம் பருப்பு, அதை எடுத்துக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நிறைய ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் அடை. ஸோ அதனால் நான் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பையும் நல்லா கலைஞ்சிட்டு 2 ஹார்ஸ் நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வரமிளகா, நான் வந்துட்டு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரிசி, பருப்பு, மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கோம். நல்லா உருட்டிச்சு பாருங்கள், 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் நல்லா கலைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிசி மாவு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பருப்பு, ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். ஊற வச்சிருந்த மிளகாயும் போட்டுக்கோங்க. கோர்ஸாக அரைஞ்சிருக்கு, பருப்பு எப்போதுமே கோர்ஸாக தான் அரைப்படும். ஸோ அது அதையும் இதில் இந்த மாவிலே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி 1-2 பார்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா அது வாயில் மாட்டும்போது ரொம்ப வந்து க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். தனியாக கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது புளிக்கணுன்ற அவசியம் இல்லை. மறுநாள் வரைக்கும் புளிச்சா சில பேருக்கு பிடிக்கும், புளிக்காமல் இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். புளிச்சா இதை வந்து குணுக்காக கூட போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ரெசிபி, அதையும் நான் வந்துட்டு சேனலில் போடுறேன். இப்போ நம்மளோட அடை மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் தண்ணியில் கரைச்சி கூட போட்டுக்கோங்க. இப்போ கருகப்பிலை, இது 2 விதமாக பண்ணலாம், 2 டைப்பாகவும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக நெய் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடை மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கெட்டியாக பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள், பட் நெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக துருவ தேங்காய் வந்து இதை மாதிரி மேலே போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு பண்ணிவிட்டு அதுலேயே நல்ல ஆயிலோ இல்லை நான் வந்து கீ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெந்ததுக்கப்புறமா திட்டி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நடுவில் சைடில் இல்லை ஓரம்லாம் நல்லா வெந்துடும், பட் நடுவில் வேகாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நல்லா அப்படி குத்தி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்துட்டோம், அடுத்து செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம மாவோட எதுவுமே மிக்ஸ் பண்ணல, பட் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். அது தேங்காய், கொஞ்சம் தேங்காய், நல்லா துருவின தேங்காய், அதில் தான் இது ஜூஸ் நிறைய இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 கை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வேண்டாங்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம்.
நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடைக்கு. அண்ட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் இரும்பு சத்து, அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தனியாக அயன் டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணணும்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தோசை பதத்துக்கு எடுத்துக்கலாம். சில பேர் கையாலையும் அடை தட்டுவாங்க, ஸோ அவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம், கட்டியாக வச்சுக்கலாம். பட் நான் வந்து தோசை மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி கல்லில் எடுத்து ஊற்ற போகிறோம். கல் நல்லா காயுது. கல்லில் எடுத்து இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அடை எப்போதுமே போட்டுக்கலாம். நெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நெய்யில் சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். இந்த மாதிரி நடுவில் வந்து நாலு பக்கம் குழி பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து அங்கேயும் வந்து வேகும். அடை வந்து ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது. நல்லா தாராளமாக எண்ணெய் இல்லை நெய் எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றி நல்லா வாத்துக்கோங்க. யூஸ்வலாக வந்துட்டு அடை டெய்லியெலாம் செய்ய மாட்டோம். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ கீழே நல்லா வந்துட்டு உறிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் தேங்காய் தூளை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது அவியலோட டெலிஷியஸாக இருக்கும் சொல்லவே வேணாம். அடை அவியல் இட்ஸ் எ குட் காம்பினேஷன். வெல்லமும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.